வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 Agilathai aalum ulaippin urudhiyai endrum vanangum ருத்ராத் கேக்குவா இது நிறையா சேஞ்சஸ் பண்ணுறது இன்கேஸ் பேட்டிங்கில் சொல்லாம் என்ன பண்ண மாற்றுறது பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி சீசாக ஆட வேணாமோன்னு எனக்கு தோணுது எல்எஸ்டி உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம காம்படிஷன் இருக்காங்க ஏன்னா எல்எஸ்டிக்கும் சிஎஸ்கேக்கு தான் அந்த நம்ம ஃபோர்த் ப்ளேஸ்க்கான ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறத நான் நம்புனேன் எல்எஸ்டி ஒரு பக்கம் எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜாக போய் போயிட்டுருக்கு ஒரு வேலை சிஎஸ்கே இதெல்லாத்தையும் பீட் பண்ணி வந்து பிளே ஆஃப் வந்துட்டாங்கன்னா ஒரு கேப்டனுக்கு தேவை விக்கெட் டேக்கரா இருக்கணும் ஸோ அங்க அதனாலவே சேனர் பெஞ்ச் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் சானர் உள்ள வந்தா மொயினிக்கு உள்ளே வருவார் மொயினொலி எங்க ஆடுறாருன்னு தெரிய மாட்டேது ஸோ அதனால சேண்டர் எங்க ஆட வைக்க போறாங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரியல தான் அசல்களும் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கிரிக்கெட் அந்த நினைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் நிதிஷ் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடாது ஐபிஎல்லில் சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் டாமினேட் பண்ணிட்டு போவாங்க ஸ்டார்டிங்கில் டீமை பார்க்குறப்ப கண்டிப்பாக ஓம் மேட்சஸ் விளையாடுறப்ப கன் டாமினேட் பண்ணிடுவாங்க டாப் டூக்குள்ள போயிடுவாங்க சாம்பியன்ஸ் லீக் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துலேயும் இவங்க உள்ள போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவே மேட்சஸ் விளையாடுறப்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க இப்போ சென்னை டீமுக்கு அதை விடவும் பெரிய அடி வந்திருக்கு பிளேயர்ஸ் பத்திரனா இல்லை தீக்ஷன் அல்ல முஸ்தபூர் நேஷனல் காலப்பு போயிட்டாரு ஸோ இன்னொரு பக்கம் தீபக் சகர் ஒரு இன்ஜரி துஷார் தேஷ் பாண்டேக்கு ஒரு ஃப்ளூ வந்திருக்கு ஸோ சென்னைக்கு பிளே ஆஃப்கான பாசிபிலிட்டிஸ் அடுத்து அவங்க விளையாட போகிற மேட்சஸ் எப்படி இருக்க போகுது ஒரு டீம் வெளியில் போகிறாங்க அப்படின்னா வெளியே போக ஆரம்பிக்கிறான இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் தெரியும் பிளேயர்களுக்கு இன்ஜுரி ஆகிறது ஃபாரின் காலப் பட் இன் கேஸ் ஆனால் பிளே ஆஃப் வந்துவிட்டாங்கன்னா இது இவங்களுக்கு இவங்களுக்கு அமோகமாக அமையும் ஏன்னா நிறைய இருக்கு இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க கூப்பிடுவாங்க பிளே ஆஃப் போயிருவாங்க நிறைய டீம் நியூசிலாந்து பிரச்சனை கிடையாது சவுத் ஆஃப்ரிக்கா பிரச்சனை கிடையாது ஆஸ்திரேலியா பிரச்சனை பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா கூப்பிட்டாங்கன்னா சில டீம் அவ்வளோதான் பேட் கெமெண்ட்ஸ்லாம் கிளம்புறதுக்கான வழியே கிடையாது கிளம்பி தான் ஆகணும் நேஷ்னல் டீம் கூப்பிட்டாங்கன்னா போய் ஆகணும் ஸோ அப்படிங்கும்போது போது அவங்களாம் மாட்ட மாட்டுவாங்க சிஎஸ்கே வரைக்கும் இன்ஜூரிஸ் பிரச்சனை ஆப்வியஸ்லி அது த நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்களா சில விஷயம் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் சில விஷயம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்ஜூரிஸ் விஷயம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் பட் ஆனா அதை நம்ம கையை மீறி போகும்போது அது ஒண்ணு பண்ண முடியாது ப்ளே ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது ஆனா திரும்பவும் அந்த பவுலிங்ல என இணைக்கணும் புரியுதுங்களா திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா பில்டு பண்ணிட்டு வந்து திரும்பி இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த சீரீஸ் முடியும் போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் ஜெயிச்சாங்க அப்படின்னா அகைன் ஒரு மாதிரி நல்ல ரிடம்ஷனாக அது இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேனுக்கு அப்புறம் உள்ள வந்து கம் பேக் தென் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷம் டேபிள் கீழே இருந்து ஒரு வருஷம் சம்மடி வாங்கி திரும்ப வந்து வின் பண்ணி ஸோ ஒன்று திரும்பி தோனி இருக்கு தோனி வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன வருஷங்கள ஒரு மாதிரி இன் எக்ஸ்பீரியன்ஸ்னால வச்சு வின் பண்ணுது ஸோ ஒன்று அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரிடம்ஷன் ஸ்டோரியா ஆகலாம் ருட்ராஜ் கைக்குவாத்த பொறுத்த வரைக்கும் பட் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே ஏன்னு சொன்னது என்னென்னா தோனி கேப்டனாக இருந்தார் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சேப்பாக் ஓகேங்களா ஸோ தோனி நோ சேபாக் ஸோ சேப்பாக் இருக்கிற சேப்பாக்கில் ஐபிஎல் நடக்கிற வரைக்கும் சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டாக இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது பட் இப்போது தோனி கேப்டனாக இல்லை எல்லாம் சொல்லலாம் ஜெயிக்கும் போது தோனி தோற்கும் போது ருட்டு இல்லை ஜெயிக்கும் போது நிறைய இருக்கு ருட்ராஜ் கேக்வாதத்தையும் நாங்கள் நம்ம மேலே டாப்பில் தூக்கி தூக்கி வச்சு பேசிடுறோம் ஆனால் விஷயம் என்னென்னா ருட்ராஜ் குவாத் ஸோ நிறையா சேஞ்சஸ் பண்ணுறது இன்கேஸ் பேட்டிங்கில் சில லைனப் லைனப்பில் மாற்றுறது பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த அந்த சீசா ஆட வேணாமோன்னு எனக்கு தோணுது ஸோ இதே பிரச்சனை இருக்குது சில பிளேயர்ஸ் வெளியிலவும் போகிறாங்க மேலே பேட்டிங் ஆர்டரும் இன்னும் ஃப்ளம்மிங்கே சொல்லிட்டார் எங்களுக்கு என்ன பேட்டிங்கில் எனக்கு சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இது 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 சிஎஸ்கே டீமில் நான் வரைக்கும் பார்த்ததே கிடையாது வாட்ஸன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல்லில் இருந்தார் கடைசி வரைக்கும் இருந்தார் ஏன்னா அந்த டீமில் அவர் மட்டும் தான் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் இருக்கக்கூடிய எல்லா பேட்டர்களும் ஃபார்மில் இருந்தாங்க அப்படிங்கும்போது அவர் இருந்தார் பட் இப்போ அப்படி கிடையாது ரச்சின் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறாரு திடீர்னு ஃபார்ம் அவுட் அது அது அதுக்கப்புறம் கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரல் மிச்சல் வந்து டேரல் மிச்சலோட நான் சொல்லுவேன் டேரல் மிச்சல் நல்ல ஆறு பட் ஆனால் இன்னும் இன்னொரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நான் நல்லா ஆட்றேன் இன்னொரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நான் வேற அனுப்பிச்சுக்கிட்டிருந்தேன் ஸோ இப்படிங்கிறது எதிர்பார்க்காத சில பேர்லாம் ஒரு மாதிரி ஃபார்ம் அவுட் ஆகிறாங்க எதிர்பார்த்த பர்ஃபார்மென்ஸ் வரலாம் போது ஸோ சிஎஸ்கே அங்கே லைட்டாக ஒரு பக்கம் பின்னாடி போக இப்போ இன்ஜூரினால பின்னாடி போக ஐ திங்க் எல்எஸ்டி உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம காம்படிஷன் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா எல்எஸ்டிக்கும் சிஎஸ்கேக்கு தான் அந்த நம்பர் ஃபோர்த் ப்ளேஸ்க்கான ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறத நான் நம்பினேன் இப்போ எல்எஸ்டி ஒரு பக்கம் எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜாக போய் போயிட்டு ஒரு வேலை சிஎஸ்கே இதெல்லாத்தையும் பீட் பண்ணி வந்து ப்ளே ஆஃப் வந்துடுறாங்கன்னா ஸோ ஆவியஸ்லி எப்பா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு மேட்சும் ஒரு டூ ஆர் டே மேட்ச் ஜெயிச்சிருங்க ஜெயிச்சிருங்க ஜெயிச்சாங்கன்னா மேபி ட்ரோஃபி லிஃப்ட் பண்ணலாம் ஒரு ரெடம்ஷன் ஸ்டோரியாக கூட இருக்கலாம் பட் வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது பட் அந்த ஒரு சின்ன ஒரு சான்ஸ் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா இப்படி பார்ப்போம் சிஎஸ்கே டீம் வந்து இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு பேட்டிங் காம்பினேஷன் பற்றியும் நாங்கள் பார்த்துட்டோம் அவங்கள பவுலிங் காம்பினேஷன் பற்றியும் பார்த்துட்டோம் பவுலர்ஸாக உள்ளே வந்தவங்களை வந்து பார்த்தோன்னா நமக்கு ஷர்துல் தாக்கராக இருக்கட்டும் தேஷ்பாண்டியா நல்லா பண்ணார் பத்திரினா சில மேட்சஸ் நல்லா பண்ணாரு முஸ் முஸ்டபூர் நல்லா பண்ணார் சிஎஸ்கே அப்படின்னு சொன்னால் ஸ்பின்னர்ஸ் கிட்ட போனால் அவங்க சொல்லட்டி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு டீமாக தான் நம்ம இருந்திருக்கோம் சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் நமக்கு அது வந்து அந்த ஒர்க் பண்ணல அது ருத்துராஜோட கேப்டன்சி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க அதை தாண்டி கண்டிஷனும் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி வந்து பெருசாக யாரும் பேசல கண்டிஷன் எந்த மாதிரி மாறி இருக்குது ஏன் ஸ்பின்னர்ஸால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அதுலையும் கம் சிஎஸ்கே ஸ்பின்னர் ஏன் நல்லா பண்ண முடியல இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் கூட ராகுல் சேகர் அவர் என்னப்பா கடைசியில் வந்து தோனி போட்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க பட் அப்படி பேசக்கூடியவங்க செகண்ட் இன்னிங்ஸில் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் போடுறப்ப அங்கேருந்து அந்த கண்டிஷன்ஸை பற்றி அவங்க பேசணும் அதை பற்றி அவங்க அப்போ அந்த கண்டிஷன் எப்படி மாறுது ஒன்று இப்போ சேப்பாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வேர்ல்டு வேர்ல்டு கப்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பவுன்சஸ் கொடுக்குது வேர்ல்டு கப்ங்கிறத தாண்டி வேர்ல்டு கப் எக்ஸாக்ட் வேர்ல்டு கப் தான் ஏன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் டஸ்கின் அகமது தேர்ட்டி ஃபிஃப்த் தேர்ட்டி ஃபிஃப்த் ஓவர் போட்டாலே அங்கே பவுன்ஸுங்கிறது கிடைக்கிது வாக்கிஃபுரு நாற்பதாவது ஓவர் போட்டாலே அதை பவுன்ஸ் நை செகண்ட் இன்னிங்ஸ் லவங்கிறது ஒரு பவுன்ஸ் கிடைக்குதுங்கிறது ஸோ சேப்பா கொஞ்சம் மாதிரி ஃபாஸ்ட் பாலஸில் கொஞ்சம் ஃபேவர் பண்ணுது ஒரு ட்ரெடிஷனல் ஃபாஸ்ட் போலர் லைக் எப்படி சொல்கிறது அப்போல்லாம் ஒரு மாதிரி அந்த காலத்தில் ஃபாஸ்ட் போலஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்லையும் விக்கெட் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ கை கொடுக்குதோ அப்படிங்கிறது ஒன்று ஜெடேஜாவை எப்படியாச்சும் அவங்க வந்து டி டிஃபென் ஜெடேஜா கிட்ட ரொம்ப போகிறதுலாம் இல்லை டிஃபென்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெடேஜா கிட்ட இங்கே அவுட் ஆனவங்களாம் இவரு வெங்கடேஷா போட்டோன்னு ஃபீல் செட் ஃபீல் செட் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க இன்னொன்று ரகுவன்ஷி அவர் ரிவர்ஸ் பீ பாடி அவுட் ஆனார் தென் சுனில் நரேன் அவர் பால தூக்கி விட்டு தான் அவர் அவர் அவுட் ஆனார் ஸோ சேப்பாக் சென்னை பாய் ஜெடேஜா பட் ஜெடேஜா அவங்க வந்து கேர்ஃபுல்லாக ஆடணும் மற்றவங்களை அடிச்சு ஆனும் அப்படிங்கிறதா பிளானில் இருக்காங்க ஸோ ஜெடேஜாக்கு விக்கெட் விடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க கான் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விக்கெட்டே வராது விக்கெட் ட்ரையாக இருக்கும் இப்போ பார்த்தா பர்பிள் கேப்பை வர வர மாட்டாரு ஆனால் நம்பர் ஒன் ஸ்பின்னர் சொல்லுவாங்க ஸோ அது இங்கே ஜடேஜாக்கு நடந்துகிட்டு இருக்கு தென் மொய்நெல ஒரு அன்யூஸ்டு பிளேயராக இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்கிறார் இப்போ தீக்ஷனா அன்றைக்கி வந்து கே கேரே அகேன்ஸ்டாக அங்கே குத்தி பால் இங்கே திருப்பி எடுத்துட்டு வர ரமன்தீப் சிங்குக்கு வந்து ஒரு ரமன்தீப் சிங் ஒரு பால் பிக்கப் பண்ணி சிக்ஸ் அடிச்சதுக்கப்புறம் எங்கேயோ குத்தி வந்த பால் டக்குன்னு ஸ்டெம்புக்கு வரும்போது என்னடா ஸ்டெம்புக்கு வந்துச்சுன்னா அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகிற அளவுக்கு தீட்சணாவை ஸோ ஆக்சுவலி ஆஃபியஸ்லி யூஸ் பண்ணலை ஸோ மேபி நிறைய ஓஎஸ்எஸ் பிளேயர்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலையும் இருக்கலாம் ஆனால் எனக்கு இன்னும் மொய்நிலையில் எதனால் ஸ்க ஸ்குவாடில் வச்சு லெவன்ஸில் வச்சுருக்கிறாங்க என்ன ஆ என்ன பர்பஸ்க்காக இருக்கிறாரு அப்படிங்கிறது கொஸ்டின் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ ருட்ராஜு கேக்கோட கேப்டன்ஸில் அதான் அதாவது நாலு ஃபாஸ்ட் போலர் ஆடுறாங்க சேப்பாக் மாறிடுச்சா அப்படிங்கிறதும் தென் ருட்ராஜ் கைக்கு வந்த கேப்டன்ல இதெல்லாமே இருக்குதா யோ இப்படிலாம் இருக்குமோ அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது தென் அவர் வே ஆஃப் கேப்டன்ஸ்லாம் போறாரு ஸோ பிச்சும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னு இப்போ இப்போ டியூ ஃபேக்டர் இருக்கு நம்மளுக்கு சென்னையில் செம்மையாக அடிக்குது ஆனால் ஒன்பது மணிக்கு மேலே பனி இருக்குது பனி வருது கேமராவில் காமிக்கும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை ப்ரெஸ் பாக்ஸ் கமெண்ட்ரி பாக்ஸ்லாம் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் வந்து வந்து அப்படியே பனியை தொடச்சுக்கிட்டு இருப்பார் நீங்கள் கேமரா டிவிலெலாம் காட்டினாங்களாம் எனக்கு தெரியல மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து அது க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னா பனி இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று அவளுக்கு செம்மையாக வேர்க்குது வேர்க்கும் போது நேற்றுலாம் பேஷோக்கு கேட்ச் விட்டதுக்கான காரணம் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு கேட்ச் விட்டதுக்கான காரணம் தென்

நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அந்த மேட்ச் நீங்கள் அந்த மேட்சை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன் இங்கே தான் நடந்துகிட்டு இருக்கேன் ஓகே இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் பற்றி பேசுகிறப்ப சாண்ட்னர் உள்ளே விளையாடணும் அவருக்கு ஏன் அவரை வெளியே உட்கார வச்சிருக்கீங்க அவரால் பேட்டிங்கும் ஆட முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ எந்த இடத்துல சாண்ட்னரை உள்ளே கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வந்தால் காம்பினேஷன் எப்படி இருக்குது ஆல்ரெடி சேஸ்கோட காம்பினேஷன் செட் ஆகல பேட்டிங்காக இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும் ரெண்டுத்துலையும் பிரச்சனை இருக்குது ஸோ அது எந்த மாதிரி ஒரு எண்டை கொடுக்கும் மொய்னலியோட பேக்கப்பை தான் சாண்ட்னர் இது வரைக்கும் மொயின்லி போது கொண்டு வந்துருந்தாங்க தோனி அவர் சீக்கிரத்தில் சேனரை கொண்டு வரதே இல்லை

மேபி சிஎஸ்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சிஎஸ்கே எடுக்கலன்னா சேண்டர் ஏதாவது ஒரு டீமில் எடுத்தாங்கன்னா சேனர் அப்போ எடுத்து ஆட வைக்கும்போது தெரியும் ஓகே அதனால் அடிக்கும்பொழுது தெரியும் அதனால் சேனரை நம்ம நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணலை போல அப்படிங்கிறது தெரியும் அதாவது சேனர் எக்கனாமிஸ்டாக இருக்கிறார் ஸோ ஒரு கேப்டனுக்கு தேவை விக்கெட் டேக்கராக இருக்கணும் ஸோ அங்கே அதனாலவே சார் பெஞ்ச் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் சேனர் உள்ளே வந்தால் மொய்நலிக்கு வர உள்ள வருவர் ஸோ மொய்னலி எங்கே ஆடுறாருன்னு தெரிய மாட்டுது ஸோ அதனால் சேண்டர் எங்கே ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல தான் அசலம் எனக்கு தோனி அவருடைய கடைசி ஐபிஎலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் என்ன டிசிஷன் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அவருடைய ப்ரெசன்ஸை நீங்கள் மேட்சஸ் சென்னையில் போய் சேப்பாக்கில் பார்க்குறீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க ஃபேன்ஸ் எல்லோரும் ஃபேன்ஸ் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க மேட்ச் பார்க்குறது வரல ஸோ தோனியை பார்க்குறதுக்கும் அங்கே அங்கே வந்து ஒரு மாதிரி வைப் பண்ணுறதுக்கும் தான் அங்கே ஆக்சுவலி வராங்க அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக வராங்க ஓகேங்களா டிஜேவோட அந்த சாங் தோனியோட என்ட்ரி ஸோ அதுக்காக தான் வராங்க தென் தோனியை பார்க்குறதுக்கும் வராங்க தோனி ஒரு சிக்ஸ் அடிச்சா பார்க்கறதுக்கு ஸோ முழுக்க முழுக்க ஒரு 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 நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் க்ரௌட் அதுக்கு தான் வராங்கன்னு நான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்கு எவ்வளோ வராங்கன்னு எனக்கு தெரியல வெளியில் பேசும்போது தோனிக்காக தான் வரும் தோனியை பார்க்கறதுக்காக வரும் தோனி தோனியோட சிக்ஸஸ் எஸ் பார்க்கறதுக்காக தான் வரும் மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல நாங்கள் தோனியோட சிக்ஸஸ் ஸோ அந்தளவுக்கு தான் ஃபேன்ஸ் ஒரு மாதிரி இருக்காங்க அது தோனி அந்த அந்தளவுக்கு லவ் வச்சிருக்கிறாங்கிறது க்ளியராக பார்க்க முடியும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே தோனி ஸோ தோனி தான் அவங்க தோனியை பார்க்கறதுக்காக அவங்க ஆல்மோஸ்ட் வர செய்கிறாங்க இதுதான் உண்மை இவ்வளோ இவ்வளோ பைத்தியகாரத்தனமான ஃபேன்ஸ் அவ்வளோ பைத்தியமாக இருக்கிறாங்க அவ்வளோ க்ரேஸியாக இருக்கிறாங்க தோனி மேலே அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் இது மேலே எல்லாமே எல்லாருமே உங்களுக்கே தெரியும் ஸோ எந்தளவுக்கு தோனி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த லாஸ்ட் சீசனாக கூட இருக்கலாம் லாங் ஹேர் ஒன்று வைக்கிறாரு ஸோ ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபேன்ஸுங்களுக்கு ஒரு அசம்ஷன் ஸோ இது தோணுன்னு லாஸ்ட்டு சீசனாக இருக்கும் இதுக்கு போகுது எனக்கு அதுதான் தோணுது மேபி லாஸ்ட்டு சீசனாக போது ஏன்னா வைசாகில் கரெக்டாக அந் அவரோட ஃப அவரோட அவருக்கு திருப்பு முனை கொடுத்த ஒரு பிச் ஸோ வைசாக் ரொம்ப லவ் பண்ணார் வந்தார் வேன்கடே அங்கே சிக்ஸ் அடித்து முடித்தார் வேன்கடையில் வந்து ஆடணுங்கிறது அவசியமே கிடையாது அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு அன்றைக்கி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரெண்டு ஒம்பது ரெண்டு தான் இருந்தது சேப்பாக்கில் வந்து பேட் பண்ணுறாரு ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஃபேன்ஸுகளுக்கு நம்ம ஆடுறத காமிக்கலனா ரொம்ப நல்லா இருக்காது ஸோ திரும்ப வராது ஸோ தெரியுது ஃபேன்ஸுகளை புல் பண்ணுறதுக்கும் அவர் வராரு ஸோ அவரும் அதை என்ஜாய் பண்ணி தான் அவர் ஆடிட்டுருக்கு இவங்க என்ஜாய் பண்ணுறதோட அவரும் அதை ரொம்ப நிறைய என்ஜாய் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லாஸ்ட் மேட்சஸ் வந்து பார்த்தோன்னா பிவி அண்ட் ஜிடி ஆர்ஆர் ஆசிவி இந்த நாலு டீம்ஸ் கூட இருக்குது இதில் கண்டிப்பாக மூணு மேட்ச் ஆச்சு அவங்க வின் பண்ணால் தான் அவங்களால அடுத்த லெவலுக்கு அடுத்து ப்ளே ஆஃப் வர முடியும் ஸோ இதில் எந்த மேட்சஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் இதுக்கு நம்ம பிளேயிங் லெவன் பற்றி பேசிட்டோம் எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் இருக்க பவுலர்ஸ் இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் எந்த டீமோடு அவங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகே எல்லாரும் ஈஸியாக நினைக்கிற மேட்ச் மேபி ஆர்சிபி மேட்ச் நினைக்கலாம் பட் எனக்கு அதுவுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஏன்னா ஆர்சி ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டு வேஸ்க்கு திரும்ப வந்து அது ஒன்று இன்னொன்று வந்து ஆர்சிபி ஒரு நடப்பாங்க எங்களோட லாயல் ஃபேன்ஸுகளுக்கு நாங்கள் ஒரு விக்ட்ரியோட தான் நாங்கள் அங்கே ஃபேர்வெல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க யோசிப்பாங்க ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்சை வின் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப காயப்பட்டாச்சு பிளே ரொம்ப ஹேர்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அப்படின்னு யோசிப்பாங்க ஃபேன்ஸை ஸோ அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை வந்து சிஎஸ்கேவை பீட் பண்ணோம்னா கண்டிப்பாக சந்தோஷமாக நம்மளோட ஃபேன்ஸ் இருப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் அங்கே தோத்தோம் திரும்ப நம்மளோட ஹோம் கூப்பிட்டு வந்து தோக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ எல்லாமே ஒரு வழி ஒரு மாதிரி ஈக் பழிக்கு பள்ளி தீர்த்த மாதிரி ஆயிரும் ஃபேன்ஸை திருப்திப்படுத்தின மாதிரி ஆயிரும் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் என் தரம்சாலா ஸோ ஓகே தோனியோட ரெடம்ஷன் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து அது ஆரம்பிச்சிச்சு பட் அது பழைய கதை ஆனால் இப்போது ஒரு மாதிரி பஞ்சாப் கிங்ஸோட காம்பினேஷன் நல்லா இருக்குது எல்லாமே சரியாக பண்ணுறாங்க இதுவும் கண்டிப்பாக டஃப் ஸோ அடுத்தது வந்து இன்னொன்று ஜிடி கூட இருக்குது ஸோ அது ஒன்று மேபி சிஎஸ்கேக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிட்டு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அங்கேயும் பேட்டிங் போகிற மாதிரி நல்லாவும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஐ திங்க் எந்த மேட்சங்க எல்லா மேட்சும் சேலஞ்ச் இப்போ எல்லா டீமும் ஒரு மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்க பட் நான் வரிசைப்படுத்துகிறேன் ஃபஸ்ட்டு மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட ஒரு சேலஞ்ச் இருக்குது அதுக்கப்புறம் ஆர்சிபி அதுக்கப்புறம் ஜிடி கூட ஒரு சேலஞ்சு கண்டிப்பாக இந்த மூணு மேட்ச்சை சேலஞ்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆர்ஆர் கேட்டுக்கிங்க ஆர்ஆர் ஆப்யஸ்லி நான் சொல்ல தேவை அவங்க 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 வந்து இப்போ ஹோமில் இப்போ சிஎஸ்கே ஹோமில் டே மேட்ச் ஆட வராங்க பெஸ்ட் அதாவது லெவனுங்கிறதே பெஸ்ட்டு டுவெல்ல அவங்க வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இம்பாக்ட் அப்படியே சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்போ ஜாஸ் பட்டிலருக்கு உடம்பு சார் இல்லையா நீங்கள் இம்பாக்ட் சப்பாக இருந்துக்கோங்க பேட்டிங் மட்டும் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகே சந்தீப் ஷர்மா இன் இன்ஜூரி பெர்சனாக சரி ஓகே சந்தீப் ஷர்மா நீங்கள் இப்பாக் சப்பா ஆடிட்டு நாங்கள் லாஸ்ட் மூணு ஓவர் போட்டு நியூ பால்ல ரெண்டு மூணு எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது அந்த இம்பாக்ட் சப அவங்க மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வேறு யாரும் கிடையாது நான் ஆக்சுவலி இருக்கார்ல அவர் நான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா ஆண்ட்ரோபர்கோட பவுலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடிச்சு ஆரம்பத்தில் ஏற்றிக்கிட்டே இருந்தார் அவர் ஆடையும் உள்ள எல்லாரும் சில பேர் ஹெல்மெட்டில் அடிவாங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி அவர் மாதிரி வந்து பவுலிங் போட்டுருந்தார் அவர் மிஸ் பண்ண ரிசோர்ஸை சூப்பராக யூஸ் ஆப்ஷனில் சூப்பராக ப்ளே பண்ணாங்க ரிசோர்ஸும் சூப்பராக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இம்பாக்ட்ஸ் அப்படியும் செம்மையாக பயன்படுத்திட்டு போது நான் அவங்கள்தான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒரு மாதிரி பார்க்கலாம் பட் இந்த மூணு மேட்சை நீங்கள் எல்லாருமே இதை எதிர்பார்ப்பீங்க பட் இந்த மூணு மேட்சில் ரிசல்ட் நான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கறேன் ப்ளஸ் மேபி ஹோப்புங்கிறதுனால மேபி சிஎஸ்கே லைட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆர்ஆர் பீட் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே ஓகே நாங்கள் ஆர் ஆரை பீட் பண்ணிட்டோம் எங் அடுத்துங்கிற சிஎஸ்கே ஒரு பயத்தை காமிக்கலாம் இந்த ஐபிஎல் சிஎஸ்கே பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி எதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நிதிஷ் ஓகே வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 Agilathai aalum ulaippin urudhil endrum vanangum Agni